போன வீடியோவில் நம்ம ஹோமோ சேப்பியன்ஸ் என்று அழைக்கப்படும் மனிதர்கள் எப்படி ஆப்பிரிக்காலேருந்து இலங்கைக்கு போய் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு நியூஸ் படித்தேன். அந்த நியூஸில் பட்டினப்பாக்கத்தில் குகை மனிதர்கள் வாழ்ந்ததாகவும் அவங்களோட குகைக்குள்ளே சில பொருட்களும் அவங்க யூஸ் பண்ண கற்களும் இருந்ததாகவும் அந்த நியூஸில் போட்டிருந்தாங்க. சரி, அதை கூட விட்றா. நீ சொல்கிற எல்லா கதைகள்லையுமே ஆப்பிரிக்காலேருந்து தான் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க, ஆப்பிரிக்காலேருந்து தான் இலங்கைக்கு வந்தாங்கன்னு சொல்கிற. ஏன் தமிழ்நாட்டிலேருந்து ஆப்பிரிக்காவுக்கு போயிருக்கக்கூடாதா? ஏன் தமிழ்நாட்டிலேருந்து உலகம் முழுக்க மனிதர்களுக்கு போயிருக்க மாட்டாங்களா? ஏன் ஆப்பிரிக்காலேருந்து மட்டுமே தான் வரணுமா? அப்போது நீ சொல்ல வர்றது என்னென்னா, மனுஷங்க ஏன் இங்கே தோன்றிருக்க மாட்டாங்க அப்படின்னு கேட்குறேன். ஆனால் எனக்கு இன்னொரு கேள்வியும் இங்கே எழுது. அது என்னென்னா, ஒருவேளை இலங்கையிலேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போகிறதுக்கு இடையில ஒரு பெரிய கண்டம் இருக்குமா அப்படின்றதும் எனக்கு தோணுது. அப்போ இந்த ரெண்டு கேள்விக்குமே பதில் வந்து இங்க ஒரு நிலப்பரப்பு முன்னாடி இருந்திருக்குமா அப்படின்றது தானே? பார்த்துருவோம். கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். இது வெறும் பழமொழி மட்டும் இல்லை, இது ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கான அறிவியல் முறை. ஏன் சொல்றேன்னா, அறிவியலை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்கறது மூலயமாவோ இல்ல ஒருத்தவங்க சொல்றத கேட்கறது மூலயமாவோ முடிவுக்கு வரமாட்டாங்க. அறிவியலோட முறையில யாருக்கு எந்த ஒரு கருத்தோ இல்ல யோசனையோ வந்தாலோ அது முதல்ல என்ன அப்படின்ற ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம எப்படி நடந்துச்சு அப்படின்றதையும் விளக்கணும். இது ரெண்டுத்தையும் விளக்கணும்னா ரெண்டு அடிப்படையான ஒரு விஷயத்த வச்சுதான் பண்ண முடியும். அது என்னன்னா எவிடன்ஸ், ஆதாரங்கள். இன்னொன்னு சயின்டிபிக் அப்சர்வேஷன், அறிவியல் ரீதியா கூர்ந்து நோக்கிறது. நமக்கு கிடைச்ச அப்சர்வேஷன்களையும் எவிடன்ஸையும் ஒன்னு ஒன்னா ஒன்றிணைக்கும் பொழுது ஒரு புதிய விளக்க உரையை கொடுக்க முடியும். அந்த விளக்க உரையை வச்சு ஒரு கோட்பாடை உருவாக்க முடியும். இதோட முடிஞ்சிடாது. திரும்ப திரும்ப ஆராய்ச்சியாளர்கள் பலவிதமான கேள்விகளுக்கு விடையா ஒத்து போனா மட்டும்தான் உண்மை அப்படின்னு அறிவியல்ல சொல்லுவாங்க. 1864 ஆங்கில விலங்கியல் ஆராய்ச்சியாளரான பிலிப் ஸ்க்ளேட்டர் அப்படின்றவர் ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கிறார். அவர் பொதுவாகவே விலங்குகளோட வாழ்வியல் முறைகளையும் ஆராய்ச்சி பண்றவர். அவர் அந்த ஒரு காலகட்டத்தில் இந்தியாலையுமே வந்து ஆராய்ச்சி பண்ணார். அப்படி பண்ணி பார்க்கும் பொழுது அவருக்கு ஒரு புதைப்படிமண் கிடைக்குது. அது என்னன்னா லீமர் அப்படின்ற ஒரு உயிரினத்தோட புதைப்படிமண். இந்த ஒரு புதைப்படிமண் அவருக்கு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்துது. இதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வரைக்கும் லீமர் அப்படின்ற ஒரு உயிரினம் வெறும் ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்குங்க. அதுல முக்கியமான ஒரு இடம் மடகஸ்கர். ஆப்பிரிக்காவுக்கு மிகவும் அருகில் இருக்கக்கூடிய ஒரு தீவான மடகஸ்கர்ல தான் இந்த ஒரு உயிரினம் அதிகமா வாழ்ந்துட்டு இருக்குங்க. அந்த ஆராய்ச்சியை அவர் மேற்கொண்டு தொடர்றாரு. தமிழ்நாட்டில் லீமரோட புதைப்படிமண் கிடைச்ச மாதிரியே வேற ஏதாச்சும் பகுதிகளில் கிடைக்குதா அப்படின்ற ஆராய்ச்சியை மேற்கொண்டார். அப்படி பார்க்கும்பொழுது தமிழ்நாட்டிலேருந்து கொஞ்சம் வடக்கு நோக்கி செல்லும் பொழுது இன்னொரு உயிரினத்தை கண்டுபிடிக்கிறார். அந்த உயிரினத்தின் பெயர் கிபுன்ஸ். பரிணாம வளர்ச்சியில் லீமரோட ஒரு வகையான சந்ததியில் வந்த உயிரினம் கிபுன்ஸ். ஒரு அற்புதமான ஏப்ஸ், அதாவது குரங்கு வகை உயிரினம். இது ரொம்ப அழகா நடக்கவும் செய்யும். எப்படி லீமருக்கும் கிபுன்ஸ்க்கும் பரிணாம வளர்ச்சியில ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கோ அதே மாதிரிதான் கிபுன்ஸ்க்கும் மனிதர்களுக்குமே ஒரு தொடர்பு இருக்கு. ஏன்னா ஹோமோ சேப்பியன்ஸ் என்று அழைக்கப்படும் மனிதர்களுமே இந்த வகையான உயிரினத்தோட கிளையிலிருந்து பிரிஞ்சு வந்தவங்க தான். இதை வச்சு பார்க்கும் பொழுது ரெண்டு யோசனை அவருக்கு தோன்றுது. அது என்னன்னா, லீமர் எப்படி மடகஸ்கர்ல இருந்து தமிழ்நாடு வரைக்கும் பயணம் செஞ்சிருக்க முடியும்? ரெண்டாவது, இந்த நெருங்கிய தொடர்புடைய உயிரினங்கள் இந்தியா போன்ற பகுதிகளில் வாழ்றதுனால பரிணாம வளர்ச்சி உண்மையாவே ஆப்பிரிக்கால தான் நடந்திருக்குமா அப்படின்ற சந்தேகமும் எழுது. இதுல இருந்து பிலிப்ஸ் கிளேட்டர் எனப்படுபவர் மடகஸ்கருக்கும் இந்தியாவுக்கும் நடுவுல ஒரு நிலப்பரப்பு கண்டிப்பா இருந்திருக்கணும்,
அப்படின்னு சொல்றாரு. இந்த ஒரு யோசனையே லீமர் அப்படின்ற ஒரு உயிரினத்தினால தோன்றதுனால மடகாஸ்கருக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கண்டத்தின் பெயர் லெமுரியா அப்படின்னு வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அதே காலகட்டத்துல ஹெலேனா எனப்படும் ஒரு ரஷ்ய தத்துவவாதி இங்கதான் மனித இனங்களே தோன்றியிருக்கும் அப்படின்ற ஒரு கூற்றையுமே வைக்கிறாரு. 1890 தமிழ் மேதாவிகளும் அறிஞர்களும் சில பேர் அவர்கள் படிச்ச புராண கதைகள்லயும் சங்க இலக்கியங்கள்லயும் குறிப்பிடப்பட்ட ஒரு வார்த்தையோட அர்த்தமும் கதையும் பின்னணியும் என்னன்றது புரியாம இருந்த அறிஞர்களுக்கு முதல் முறையா அப்பதான் அது என்ன அப்படின்னு புரிய வருது. அதுக்கு பேர் தான் குமரி கண்டம். 1903 விஜி சூரிய நாராயண சாஸ்திரி அப்படின்றவர் முதல் முறையா குமரி நாடு அப்படின்ற ஒரு வார்த்தைய அவருடைய ஆராய்ச்சி பதிவான தமிழ் மொழியின் வரலாறு அப்படின்ற ஒரு பதிவுல குறிப்பிடுறாரு. ஆனா இந்த ஒரு வார்த்தை 15ஆம் நூற்றாண்டிலே வந்துருச்சு. அதாவது 15ஆம் நூற்றாண்டுல காச்சியப்பா சிவாச்சாரியார் எழுதின கந்த புராணத்துல குமரி கண்டம் அப்படின்ற ஒரு வார்த்தை முதல்ல அப்பதான் குறிப்பிடுறாங்க. கந்த புராணத்துல அண்டகோஷ படலம் அப்படின்ற ஒரு பகுதியில இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய பல உலகங்களை பற்றியும் அந்த உலகங்கள்ல இருக்கக்கூடிய கண்டங்களை பற்றியும் அந்த கண்டங்கள்ல இருக்கக்கூடிய நாகரிகங்கள் ஆட்சிகள் பற்றியும் அதுல குறிப்பிட்டிருப்பாரு. அதுல முக்கியமா குமரி கண்டத்தை பத்தியும் பேசியிருப்பாங்க. குமரி அப்படின்றது இளமை அப்படின்ற ஒரு பொருளை குறிப்பிட்டிருப்பார். கண்டம் அப்படின்றது கான்டினன்ட் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருப்பார். அது மட்டும் இல்லாம இறையானார் அகப்பொருள் அப்படின்ற ஒரு குறிப்புல பாண்டியர்களோட ஆட்சி பத்தியும் அதுல போட்டிருப்பாங்க. அதுல பாண்டியர்கள் சங்கம் வைத்து தமிழையும் அறிவியலையும் வளர்த்திருந்தார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. அதாவது முதல் சங்கம் 4400 ஆண்டுகளுக்கு முன்னாடி தென் மதுரையில நடைபெற்றதா போட்டிருக்காங்க. அதுல 500க்கும் மேற்பட்ட புலவர்களும் அறிஞர்களும் ஒன்று கூடியிருக்காங்க. இரண்டாவது சங்கம் கபட்டபுரம் என்னும் இடத்தில் 3700 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடைபெற்றிருக்கிறதா குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுல 50க்கும் மேற்பட்ட அறிஞர்கள் புலவர்கள் கலந்திருக்காங்க. இந்த ரெண்டு சங்கமே பெரும் சீற்றத்துக்கு ஆளானதுனால அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சிலப்பதிகாரம் அப்படின்ற ஒரு இலக்கியத்துல ஒரு அழகிய வரி இருக்கு. அது என்னன்னா, பக்ருளி ஆற்றுடன் பன்மலை அடுத்தத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள அப்படின்ற ஒரு வரி இருக்கு. இதற்கு அர்த்தம் கடல்களும் நதிகளும் பெரும் சீற்றம் அடைஞ்சதுனால பல மலைகளையே அது விழுங்கிடுச்சு அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனால இங்கிருந்து தஞ்சம் அடைஞ்சி நீ வடக்க நோக்கி சென்றாலும் உன்னுடைய புகழ் இமாலயம் கங்கை வரை பறந்து விரியும், நீடூடி வாழ்க பாண்டிய மன்னா அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம சில பேர் இது குமரி கண்டம் அப்படின்றது தமிழ் வார்த்தை இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இது முதன் முதல்ல சமஸ்கிருதத்துலதான் குறிப்பிடப்பட்டிருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க. அது என்னன்னா குமரி காந்தா அப்படின்ற ஒரு வார்த்தை. குமரி கண்டத்தை பத்தி சில குறிப்புகளும் சொல்றாங்க. அது என்னன்னா, பலிறு குமரி போன்ற பல நதிகள் கொண்ட கண்டம் அது. இரண்டு மலைக்குன்றுகளையும் ஒன்றிணைத்த கண்டம் அது. நாகரிகத்திலையும் விஞ்ஞானத்திலையும் உச்சத்துல இருந்த நகரங்களும் அங்க இருக்கு. இந்த எல்லா எல்லைகளையுமே பாண்டிய மன்னர்கள் ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு குறிப்பிடப்படுது. இது தழுவி இந்து மத வேதத்துல விஷ்ணுவோட முதல் அவதாரமான மச்ச அவதாரத்திலையும் இந்த தகவல்கள் ஒத்து போகுது. அது என்னன்னா, மனு அப்படின்ற ஒரு மன்னரிடம் மீன் உருவத்துல விஷ்ணு பகவான் தோன்றி அவரிடம் இந்த ஒட்டுமொத்த நாடுமே அழிய போகுது, இங்க இருக்கிற மக்களை கூட்டிட்டு நீ தப்பிச்சு போ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அதுக்கு உதவியும் செஞ்சிருக்காரு. விஷ்ணு பகவான் இவர்களை காப்பாற்றினதுனாலதான் பாண்டிய மன்னர்களோட கொடியில மீன்கள் பொதிக்கப்பட்டிருக்கு. புறநானூறு, தளரிவழி அகத்தியம், தொல்காப்பியம், அகநானூறு, நாலடியார் போன்ற பல இலக்கியங்கள்ல இதை பற்றியோ அல்லது இதை சார்ந்த கருத்துக்களோ இருந்திருக்கு. அதனால குமரி கண்டம்னா என்ன அப்படின்ற ஒரு விளக்கத்துக்கு இந்த நூல்களும் இலக்கியங்களும் புராண கதைகளும் ஒரு சின்ன ஆதாரமா இருக்கு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம முடிவெளி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒருவேளை நீங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அதுல ஆல் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.